கிரேனாப் மருத்துவராக பணியாற்றுபவர், அவருக்கு ஏற்ற துணையாக எம்டெக் படித்த சைமன் இருந்தார். இருவரும் வேலையிலே படு பிஸியானவர்கள், தாங்கள் தங்கள் துறைகளிலே மிகுந்த நாட்டமுடையவர்கள். அவர்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை சைமன் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். எப்படி இரண்டு பேர் வெவ்வேறு துறைகளில் பணியாற்றினாலும் கன்னத்தில் கை வைக்கும் அளவிற்கு குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அன்று சைமனுடைய கம்பெனியிலிருந்து ஃபேமிலி கெட் டுகெதர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதில் சைமனுடைய கம்பெனியில் பணிபுரியும் ஒர்க்கர்ஸ் யாவரும் தங்களுடைய குடும்பத்தோடு ஆஜரானார்கள். பலர் குடும்பங்களை தொலைத்துவிட்டு மேரிட் பேச்சலராக வந்திருந்தார்கள். புரோகிராமிலே பல கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. இடையிடையே கேள்விகள் கேட்டு பணியாளர்களை உற்சாகப்படுத்தி பரிசுகளை வழங்கிக் கொண்டிருந்தார் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்த ஜோயல். திடீரென்று ஒரு கணவரும் மனைவியும் முன்வர அழைப்பு கொடுத்தார் அவர். எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க சைமன் கிரேனாப்புவை எல்லோரும் கையை காட்ட வழியில்லாமல் இருவரும் முன்னுக்குச் சென்றனர். ஜோயல் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய ரகசியமாக நீங்கள் கருதுவது எது? நீங்கள் இருவரும் வெவ்வேறு துறைகளில் பணியாற்றுகிறீர்களே, உங்களுக்குள் எப்படி ஒத்துப்போகிறீர்கள் என்று கேட்டார். இருவரும் சிரித்துக் கொண்டே நின்றார்கள். இறுதியாக குவாலிட்டி டைம் என்று சொன்னார்கள். அதை சற்று விளக்குங்கள் என்று ஜோயல் மீண்டும் கூறினார். அப்பொழுது டாக்டர் கிரேனாப் மைக்கை பிடித்துக் கொண்டு, நாங்கள் இருவரும் வெவ்வேறு பணிகளை செய்தாலும் இரவில் வீட்டிற்கு வந்த பின் பிள்ளைகளை தூங்க வைத்த பின்பு சிறிது நேரமாவது பேசிக் கொண்டிருப்போம். மனம் விட்டு அரை மணி நேரமாவது அல்லது சில வேளை 15 நிமிடங்களாவது பேசிவிட்டுத்தான் படுப்போம். நாங்கள் சேர்ந்து பேசிக்கொள்ளும் நேரம் குறைவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எங்கள் செல்போனை அணைத்து வைத்துவிட்டு அருகருகே உட்கார்ந்து பேசுவோம். எனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும்போது அதை அவரிடம் கூறுவேன். அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். சில வேளை என்னுடைய தலையை தடவிவிட்டு கரங்களை அழுத்தமாக பிடித்து தைரியம் சொல்லுவார். அதேபோல் அவருடைய ஆபீஸில் ஏதாவது காரியம் என்றால் என்னிடம் கூறுவார். நான் அவர் தலைமுடியை ஒரு கலைப்பு கலைத்துவிட்டு, நீங்கள் சிங்கம், உங்களை யாராவது மிஞ்ச முடியுமா என்று நான் கூறுவேன். அவ்வளவுதான், அவருக்குள் ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். 1000 வேலைகள் இருந்தாலும் இறைவனிடம் நேரம் செலவிடுவதற்கு அடுத்தபடியாக தரமான நேரத்தை நாங்கள் ஒருவரோடு ஒருவர் செலவிடுகின்ற காரணத்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லி முடித்தாள். உட்கார்ந்திருந்த மேரிட் பேச்சுலர்ஸ் புழுவாக நெளிந்தார்கள். பல குடும்பங்களிலே ஒரே ஒரு குழந்தையாக இருந்தாலும் தகப்பனும் தாயும் ஆளுக்கு ஒரு மொபைலிலே கேம் விளையாடிக் கொண்டிருக்கும் குடும்பங்களை பார்ப்பது எத்தனை வேதனையாக இருக்கிறது தெரியுமா? கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பேசி பிள்ளைகளோடு மகிழ்ந்து விளையாடியது அந்த காலம். இதனால் உறவு வலுப்பட்டது. ஆனால் கணவன் மனைவி இருவருமே இயந்திரத்துடனே, அதாவது செல்போனிலே தனித்தனியாக விளையாடி நேரத்தை போக்குகிறார்கள். குடும்ப உறவு அறுபட்டு விடுகிறது. குடிகாரன் தான் மட்டும் குடித்து மகிழ்வது போல இன்றைய சமுதாயம் தனி மனித சந்தோஷத்தை முன்வைப்பதால் கூட்டு சந்தோஷம் தொலைந்து போய்விட்டது. வலைத்தளத்திலே மூழ்க மூழ்க குடும்ப உறவும் ஆழத்தில் மூழ்க ஆரம்பித்துவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கவனமாக தரமான நேரத்தை குடும்பத்துடன் செலவிட முன்வருவோமா? அதற்காக நாம் திட்டமிடுவோமா?